வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற உலகின் திறமையான இயற்பியல் வேதியியலாளர் ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1852 ஆகஸ்ட் 30 அன்னைக்கு நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ராட்டர்டாமில் ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் சீனியருக்கும் அலிடா ஜேக்கோபா காஃப் வான்டி ஹாஃபுக்கும் மூன்றாம் குழந்தையாக பிறக்கிறார் ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் ஜூனியர். இவர் கூட பிறந்தவங்க 6 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபிசிசியன், அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்து ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃபுக்கு அறிவியலின் மீதும் இயற்கையின் மீதும் நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால இவர் குழந்தை பருவத்திலிருந்து இந்த பொட்டானிக்கல் எஸ்கர்சன்ஸ் அப்படிங்கற தாவரவியல் உல்லாச பயணங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் போய் அங்க இருக்கக்கூடிய மரங்களை வந்து அவதானிக்கிறது, அந்த மரங்களுடைய தன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி இவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே ஏறுறது, அந்த மலை மேலே இருக்கக்கூடிய மரங்கள் அதோடைய வித்தியாசமான அந்த குணங்கள் இதெல்லாமே வந்து பார்த்து கூட சிறு வயதிலிருந்தே ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் வந்து வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இவரை படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வந்து சேர்த்துறாங்க. அங்க சேர்ந்து இவர் படிக்க ஆரம்பிக்கும் போது இவருக்கு என்னதான் அறிவியலின் மீதும் இயற்கையின் மீது ஆர்வம் இருந்தாலும் இவருக்கு பொயட்ரியிலையும் பிலாசபிலையும் நிறைய ஆர்வம் வந்துருது. அதாவது இந்த கவிதைகள் எழுதுறது அதுலயும் அதே மாதிரி இந்த தத்துவத்தின் மீதும் நிறைய ஆர்வம் வந்துருது. இதனாலே இவர் நிறைய பொயட்ரி சார்ந்து பிலாசபி சார்ந்த ஒர்க்ஸ் எல்லாமே இவருடைய எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் போதே ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. பிறகு இவருடைய எலிமெண்ட்ரி ஸ்கூலை வந்து இவர் முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா ஹூகர் பெர்கர் ஹாஃப் ஸ்கூல் அங்கே வந்து இவரை வந்து சேர்த்துறாங்க. இந்த ஹூகர் பெர்கர் ஸ்கூல் அப்படின்ற வந்து ஒரு ஹை ஸ்கூல். ஸோ அங்கே வந்து அதுதான் வந்து முதல் முறையாக வந்து மேத்தமேட்டிக்ஸுக்கும் சயின்ஸுக்கும், அதாவது இந்த கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருந்தது. ஸோ அது வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய இவர் வாழ்ந்து வரக்கூடிய அந்த ராட்டர்டாமில் தான் வந்து நிறுவப்பட்டிருந்தது. அந்த ஸ்கூலில் தான் ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் வந்து இவருடைய அப்பா சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு இவருக்கு எந்த அளவுக்கு இயற்கையின் மீது அறிவியல் மீது ஆர்வம் இருந்ததோ, எந்த அளவுக்கு இந்த பொயட்ரி ஃபிலாசபி இதிலெல்லாம் ஆர்வம் இருந்ததோ, அதே மாதிரி இவருக்கு அறிவியல்லே குறிப்பாக கெமிஸ்ட்ரி இந்த வேதியியலில் நிறைய ஆர்வம் வந்தது. ஸோ வேதியியல் சார்ந்த படிப்புகளே ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் வந்து நிறைய தொடர்ந்து தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் வெளிவந்த நிறைய அறிவியல் பேப்பர்ஸ், அந்த அறிவியல் கட்டுரைகள் அதெல்லாமே கூட கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களே ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது இவருடைய அப்பாவுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயமாக இருந்தது. அது காரணம் அவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்தனால இவரை மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃபுக்கும் வேதியியலில் தான் நிறைய ஆர்வம் இருந்தது. அதை தான் வந்து இவர் தொடர்ந்து படிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. கரெக்டாக 1869 ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் வந்து அவருடைய ஸ்கூல் படிப்பை வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவர் வந்து டெல்ஃப்டில் இருக்கக்கூடிய டெல்ஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அங்கே போய் ஜாயின் பண்ணி கெமிஸ்ட்ரி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து சுத்தமாக ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃபுடைய அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. இருந்தபோதும் அவருடைய விருப்பத்தை தாண்டியும் கூட இவருக்கு விருப்பம் இருக்கிறனால கெமிஸ்ட்ரி வந்து இவர் படிக்கிறாங்க. இது வந்து 3 வருட கோர்ஸாக இருந்தது. ஆனால் இவர் 2 வருடங்களில் வந்து முடிக்கிறாங்க. 1869 ஆண்டு சேர்ந்த இவர் வந்து 1871 ஆண்டுலேயே வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த பாலிடெக்னிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து. அதனால் இவர் வந்து கெமிக்கல் டெக்னாலஜிஸ்டாக வந்து இவருடைய படிப்பை வந்து முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் மேற்கொண்டு இவர் வந்து கெமிஸ்ட்ரியே படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் லைடனில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து நெதர்லாண்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ அங்கே போய் ஆரம்பத்தில் இவர் படித்து வந்தாலும் இவர் மேற்கொண்டு படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் பான், இது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பானில் இருந்தது. ஸோ இதனால் இவர் ஜெர்மனிக்கு போய் அங்கே போய் படிக்கிறாங்க. அங்கே வந்து இவர் கூடவே சேர்ந்து இவருக்கு வந்து ஹெல்பராக இருந்தது வந்து ஆகஸ்ட் கெகுலே அப்படின்றவர் தான். ஸோ அவருமே வந்து ஒரு விஞ்ஞானி. ஸோ அவர் தான் இவருக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்து வந்திருக்காங்க கெமிஸ்ட்ரி சார்ந்து. பிறகு இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பான்ல இருந்தும் படிப்பை முடிச்சுட்டு, அதாவது படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ். இது வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல இருந்தது. ஸோ அங்கே போய் இவர் வந்து மேற்கொண்டு இவருடைய கெமிஸ்ட்ரியை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே இவருக்கு வந்து சார்ஸ் அடா ஃபுட்ஸ் அப்படின்ற அவருடைய லேபரட்டரியில தான் வந்து இடம் கிடைச்சது. ஸோ அங்கே தான் கெமிஸ்ட்ரியில் ஜேக்கோபஸ் ஹென்ரிகஸ் வான்டி ஹாஃப் வந்து அவருடைய ரிசர்ச் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இறுதியாக இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் யூட்ராக், இது வந்து நெதர்லாண்ட்ஸ்லேயே இருக்குது, இவருடைய சொந்த நாடு, அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து இவருடைய பிஎச்டியை வந்து இவர் பண்ணுறாங்க. கரெக்டாக 1874 ஆண்டு
இவருடைய 22 வயதில் இவர் வந்து பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணி இவருடைய தீசஸ் இந்த ஆய்வு கட்டுரை வந்து வெளியிட்டுட்டு இவர் பிஎச்டியோட வந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஜேக்கபஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து பெரிய அளவில் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஹெர்மன் கோல்பி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு கெமிஸ்ட் மூலமாக. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து இந்த லெச்சமேட் டான்ஸ் லெஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து ஜெர்மன் மொழியில் வெளியிட்டிருந்தாங்க. இதோடைய இங்கிலீஷ் அர்த்தமான கெமிஸ்ட்ரி இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அழைக்கப்படுற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து இவர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து 1875 மே மாதம் வந்து இவர் பேப்பராக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பேம்ஃப்ளட், அதாவது துண்டு பிரசுரமாக வந்து ஒரு ஜேர்னலை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இவர் எழுதியிருந்த விஷயங்கள் குறிப்பாக இந்த கார்பன் ஆட்டம்ஸுக்கும் அது கூட அதோடைய நெய்பர்ஸுக்கும் இடையிலான கெமிக்கல் பாண்ட்ஸ் பற்றின ஒரு விஷயம்தான் இவர் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அதில் தான் இவர் வந்து சொல்லியிருந்தது இந்த டெட்ரான்ஹீட்ரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான்முகம் அப்படின்னு சொல்கிற கார்பன். ஸோ அது சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் அதன் மூலமாக எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து மாறுபாடு ஏற்படுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது. அதே மாதிரி இதெல்லாமே வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த கரிம வேதி நிரூபிக்கக்கூடிய விதமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. பிறகு இந்த 1876 தான் இவருக்கு வந்து வெட்டினரி காலேஜ், இது வந்து யூட்ரக்லேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு லெக்சரராக வந்து வேலை கிடைக்குது. இதனால 1876 ஜேக்கபஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து அங்கே வந்து இவருடைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லெக்சரராக அவர் வந்து அவருடைய வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இங்கே வந்து வேலை பார்த்தாங்க. 1878 இவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாம் அங்கேருந்து ப்ரொஃபஸராக வந்து வேலை கிடைக்குது. ஸோ இதனால் இவர் வந்து இந்த வெட்டினரி காலேஜ் யூட்ரக்கில் இருந்து இவர் நேராக வந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு போகிறாங்க. இதுவுமே நெதர்லாண்ட்ஸில் தான் இருக்குது ஆம்ஸ்டர்டாம் அப்படின்றது. ஸோ அங்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாமில் 3 விஷயங்களில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. 3 சப்ஜெக்டில், ஒன்று கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அதே மாதிரி வந்து இந்த மினரலஜி அதில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜியாலஜி. ஸோ அந்த 3 சப்ஜெக்டில் வந்து ஜேக்கபஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து அவர் ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 1878 தான் இவர் வந்து ஜொஹானா ஃப்ரான்சினா மீஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவருடைய 26 வயதில் கல்யாணத்துக்கு பிறகு இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஜொஹானாஸ் ஹென்ரிகஸ் இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இவருடைய ரிசர்ச் எல்லாமே இன்னும் அதிகரிச்சுட்டே வந்தது. அப்போ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இவர் பண்ண ஒர்க்கு எல்லாமே வந்து படிப்படியாக வந்து அங்கீகாரத்துக்கு உள்ளாக்கப்பட ஆரம்பிக்குது. படிப்படியாக இதை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக 1880 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் விக்டர் மேயர் அப்படின்றவர், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜொஹானஸ் விசிலியஸ் அப்படின்ற விசிலியனஸ் அப்படின்றவர், ஸோ அந்த 2 பேருமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கெமிஸ்டாக இருந்தாங்க. அவங்க வந்து இதை வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய அந்த கெமிஸ்ட்ரி இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மன் மொழியில் வெளியிட்டிருந்த அந்த லெச்சமேட் டான்ஸ் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை வந்து பரவலாக வந்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு இந்த 1880 அப்புறம் தான் ஜொஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாப் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இயற்பியல் வேதியியலில். அந்த நேரத்தில் இந்த இயற்பியல் வேதியியல் அப்படின்றது நிறுவப்படாத ஒரு துறையாக இருந்தது. ஸோ அதில் இவருடைய ஒர்க்கை வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை, வேதியியல் இயற்பியல் சார்ந்த பிணைப்புகள் கொண்ட விஷயங்களை வந்து ஜொஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாப் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து இவருடைய ஒர்க்கையுமே வந்து எழுதுகிறாங்க. அது எழுதி 1884 ஸ்டடீஸ் இன் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. இதில் தான் இவர் வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதோடைய லாஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸை பயன்படுத்தி இதில் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனுடைய ஆர்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய, அதாவது தீர்மானிக்கக்கூடிய ஒரு மெத்தடை வந்து இவர் விளக்கியிருந்தாங்க. இது 1884 வெளிவந்திருந்த இந்த ஸ்டடீஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ், அந்த கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் இவர் வெளியிட்டிருந்தாங்க. இது ஜெர்மன் மொழியில் தான் வெளியிடப்பட்டிருந்தது. நான் தான் இதை வந்து இங்கிலீஷில் வந்து டைட்டில் சொல்கிறேன். ஸோ இது வந்து வெளியிடப்படும் போது தான்
இந்த கெமிக்கல் கினெட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அதோடைய மாடர்ன் கான்செப்டில் வந்து உருவாகுது. அதாவது இந்த வேதியியல் இயக்கம், ஸோ அது சார்ந்த அந்த மாடர்ன் கான்செப்ட் உருவாக்க ஆரம்பிச்சிருந்தது. அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோடைய ஃபவுண்டேஷனாக வந்து இது இந்த ஒரு ஒர்க் வந்து அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேதியியல் தொடர்பு அப்படின்னு சொல்லி, ஸோ அதோடைய மாடர்ன் தியரி அந்த மாடர்ன் கான்செப்டாகவுமே இது தான் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இதனால் பெரிய அளவில் ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ 1885 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து ராயல் நெதர்லாண்ட்ஸ் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதோடைய மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் அங்கீகாரமாக ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப்க்கு வந்து இது இருந்தது. இதுக்கப்புறம் 1886 இவர் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து விளக்குறாங்க, அதாவது இந்த டைலூட் சொல்யூஷன். ஸோ அதுக்கும் அதே மாதிரி அதாவது டைலூட் சொல்யூஷனுடைய அதே மாதிரி கேஸஸ், ஸோ இந்த ரெண்டோடைய பிஹேவியர் இடையிலான அதாவது நடத்தையுடைய இடையிலான சிமிலாரிட்டி, ஒரே மாதிரியான நடத்தை தன்மை, ஸோ அதை வந்து இவர் விளக்கியிருந்தாங்க. இது 1886 ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து விளக்கியிருந்தாங்க. அதாவது இந்த டைலூட் சொல்யூஷன்ஸ் மற்றும் அந்த கேஸஸோ இந்த ரெண்டோடைய பிஹேவியருக்கு உண்டான அந்த இடையில் உண்டான அந்த சிமிலாரிட்டி, அதை தான் வந்து இவர் விளக்கியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இவர் பார்க்கப்பட்டது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலை, இவரை மாதிரியே ஜோசப் ஆக்லேஸ் லேபல் அப்படின்ற இன்னொரு ஒரு விஞ்ஞானி, ஸோ அவருமே கூட இந்த வேதியியலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. பிறகு 1887 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஜேர்னல், ஒரு மேகசின் வந்து நிறுவுறாங்க. அது வந்து வில்ஹெம் ஆஸ்வால்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு வேதியியலாக, ஸோ அவர் கூட சேர்ந்து ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து 1887 வந்து இதை நிறுவியிருந்தாங்க. இதை நிறுவன பிறகு இதில் வந்து இந்த ஸ்வான்டே அரேனியஸ் அவருடைய தியரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ், ஸோ அதில் தான் இவங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை வந்து மேற்கொண்டது. அந்த டிசோசியேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அந்த தியரி, அந்த எரோனியஸுடைய ஈக்குவேஷன், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் வந்து இவர் ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு 1889 ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷனையுமே வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அப்போ 1890களுக்கு பிறகும் கூட இவருடைய ஒர்க் வந்து அதிகரிச்சுட்டே வந்தது. தொடர்ந்து இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தான் இவருடைய ஆராய்ச்சி பணிகள் எல்லாமே தொடர்ந்து வந்தது. அப்போ கெமிக்கல் ஈக்குலிபிரியம், ஸோ அதுலேயுமே அந்த வேதியியல் சமன்பாடு, ஸோ அதுலேயுமே கூட ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவரும் அந்த ஜோசப் லெபல், ஸோ ரெண்டு பேருமே செஞ்ச ஒர்க்கை வந்து லெபல் வான் டி ஹாஃப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வான் டி ஹாஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து விளக்கியிருந்தாங்க. இவருடைய பேர்லேயே அது வந்து அழைக்கப்பட்டது. அதே மாதிரி வான் டி ஹாஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் செஞ்சு வந்தாங்க. அப்போ 1892 பிரிட்டிஷ் கெமிக்கல் சொசைட்டி, இது வந்து லண்டனில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனில், ஸோ அங்கே வந்து ஒரு கௌரவ உறுப்பினர் ஆனரரி மெம்பராக வந்து ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த 1892. பிறகு 1893 ராயல் சொசைட்டி மூலமாக டேவி மெடல் வந்து வழங்கப்பட்டது. இது ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த அந்த லஜமி டான்ஸ் லஸ்பேஸ் அந்த ஒரு ஒர்க்கு இவர் வந்து வெளியிட்ட போது இவரை மாதிரியே ஜோசப் லெபல் அப்படின்றவருமே இதே தான் வந்து விளக்கி இருந்தாங்க. ஸோ இதனால் அந்த ஜோசப் லெபல் அவருக்குமே அதே மாதிரி ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் இந்த ரெண்டு பேருக்குமே இந்த டேவி மெடல் ஆனது 1893 வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1894 இன்னும் மிக முக்கியமான ஒரு அங்கீகாரம் வந்து பிரான்ஸ் மூலமாக வழங்கப்பட்டது. அதாவது இது வந்து செவாலியே லஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, த ஹானர் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு மொழியில், இங்கிலீஷில் வந்து லீஜியன் ஆஃப் ஹானர். ஸோ அது வந்து இவர் வந்து 1894 ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வான் டி ஹாஃப் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து இவர் கிடைச்ச ஒரு மிக முக்கியமான அங்கீகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் 2 வந்து தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாம்லே ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்தாங்க. சேர்மனாக கூட இவர் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆனாங்க. இறுதியாக 1896 தான் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின், இது வந்து பிரஷியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கூட அழைக்கப்படும், ஸோ அங்கேருந்து இவருக்கு வந்து ப்ரொஃபஸர்ஷிப் கிடைக்குது. இதனால் 1896
இவர் வந்து ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியா வந்து அங்கே போயிடுறாங்க, ஜெர்மனிக்கு போகிறாங்க. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த பெர்லினில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லினில் இவருடைய ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ப்ரொஃபஸராக. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் கூட இவங்க நிறைய கட்டுரைகள் வந்து எழுதுனாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இவர் எழுதினது 1898 கூட வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது வந்து செமிஸ் ஸ்டாட்டிக் அப்படின்ற அந்த ஒரு பேரில் எல்லாமே வந்து வெளியிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து செமிக் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி 1898 வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியில் வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் நடந்தது. அதே மாதிரி 1897 ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இவர் வந்து ராயல் சொசைட்டியுடைய ஃபாரின் மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியில் இவர் மெம்பராக 1898 வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1899 இந்த ஒரு காலகட்டத்தில் ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியா வந்து இந்த செமிக் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதி வெளியிடுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர் செஞ்சு இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இவர் ஆற்றின பணி. அதே மாதிரி இவர் கொண்டு வந்த அந்த மாடர்ன் கான்செப்டான இந்த கெமிக்கல் கெனட்டிக்ஸ், அதே மாதிரி இந்த கெமிக்கல் அஃபினிட்டி, ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் ஈக்லிபிரியம், ஸோ இந்த மாதிரியான இவருடைய பெரிய பெரிய ஆராய்ச்சிக்காக 1901 நோபல் பிரைஸின் கெமிஸ்ட்ரி வந்து அறிவிக்கப்பட்டது. இந்த 1901 தான் முதல் முறை நோபல் பிரைஸ் வந்து வழங்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வெவ்வேறு கேட்டகரிஸில். அதில் கெமிஸ்ட்ரியில் நோபல் பிரைஸ் வந்து 1901 ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டி ஹால்ஃபுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நோபல் பிரைஸ், வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபராக வந்து ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃப் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பெருமை இவரே வந்து ஒரு பெரிய கௌரவமாக நினச்சாங்க. இதை வந்து போகிற இடங்கள் எல்லாமே ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃப் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, நான் எவ்வளவோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் எல்லாமே கடந்து இந்த நோபல் பிரைஸ் வாங்கினது தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்றத வந்து இவர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதே 1901 தான் இவருக்கு வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஏல் யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ அங்கே இருந்து இவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கினாங்க. இதுக்கப்புறம் 2 பிறகு 1903 விக்டோரியா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் தி யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், ஸோ இந்த ரெண்டு தரப்பிலிருந்து இங்கிலாந்துலேருந்து இவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பல அங்கீகாரங்கள் இவருக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ 1904 இந்த ஒரு காலகட்டத்தில் ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃபுக்கு வந்து இந்த அமெரிக்கன் ஃபிலசாஃபிக்கல் சொசைட்டி, ஸோ அதில் வந்து உறுப்பினராக வந்து கௌரவ உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் 1905 இந்த ஒரு காலகட்டங்களில் இன்னமும் கூட நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இவருக்கு வந்து அகாடமி டே சயின்சஸ், ஸோ அதில் வந்து கௌரவ உறுப்பினர் ஆனரரி மெம்பராக வந்து ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியமில் இவருடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை, அந்த தண்ணீரில் எப்படி வந்து அந்த உப்புத்தன்மை இருக்குது, அந்த உப்புத்தன்மை எப்படி வருது அப்படின்ட்டு அந்த ஆராய்ச்சியில், அதாவது மழை பெய்யும் போது அந்த தண்ணிக்கும் கடலில் போய் கலக்கக்கூடிய அந்த தண்ணிக்கும் இருக்கக்கூடிய மாற்றம், அது எப்படி வந்து ஏற்படுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நீரை வெப்பப்படுத்துகிற மாதிரியான சில பரிசோதனைகள் எல்லாமே கூட ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃப் வந்து பண்ணாங்க. பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே விலக்கி கூட நிறைய கட்டுரைகள்லாம் எழுதினாங்க. பிறகு 1908 நெதர்லாண்ட்ஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் மூலமாக இவர் வந்து மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு கௌரவமே ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃபுக்கு வந்து அமைஞ்சது. இதுக்கப்புறம் இவருடைய லைஃப் லாங் முழுக்க இந்த உப்புத்தன்மை சார்ந்த அந்த கெமிக்கல் சார்ந்த அந்த ஆராய்ச்சியில் தான் இவர் முழுக்க முழுக்க வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஈடுபட்டு வரும்போது கூட இவருக்கு நிறைய அங்கீகாரங்கள், நிறைய கௌரவங்கள் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டு வந்தது. அதில் குறிப்பாக 1911 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பிரசியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் மூலமாக இவருக்கு வந்து இந்த ஹோல்ம்ஸ் அப்படின்ற அந்த மெடல் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஹோல்மேஸ் அப்படின்ற அந்த மெடல் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கைசர் வில்ஹெம் கேசல் சாப்ஸும் அதோடைய ஒரு செனட்டராகவும் 1911 ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃப் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து திடீர்னு டிபர் குளோசஸ் மூலமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ டிபர் குளோசஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். அது வந்து அந்த காலகட்டத்தில் நுரையீரல தொற்றை ஏற்படுத்தி உயிரை கொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நோய். ஸோ அதனால் இவர் பாதிக்கப்பட்டு இறுதி 1911 மார்ச் 1 அன்னைக்கு இவருடைய 58 ஜோஹானஸ் ஹென்ரிகஸ் வேண்டியாஃப் வந்து டிபர்குலோசஸ்னால இறந்து போயிடறாங்க. இவர் இறந்து போகும்போது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லின், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டக்லீட்ஸில் தான் இவர் வந்து இருந்தாங்க. ஸோ அங்கே தான் இவர் வந்து இறந்தும் போனாங்க. அப்பவும் கூட கடைசி வரைக்குமே யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லினில் இவருடைய ப்ரொஃபஸர்
அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் இவர் வந்து கண்டினியூ பண்ணி வந்தாங்க. இவருடைய ஆராய்ச்சியும் கூட கடைசி வரைக்குமே கண்டினியூ பண்ணி வந்தாங்க. ஸோ இவர் இறந்து பல ஆண்டுகள் ஆக முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் கூட நிறைய அங்கீகாரங்கள் வந்து இவருக்கு கிடைச்சது. குறிப்பாக சொல்லப்போனால் 2021 May 14 அன்னைக்கு ஒரு இந்த ஒரு கல், அதாவது விண்கல்லுக்கு வந்து இவருடைய பேர் வந்து வேண்டி ஹாஃப் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டது. ஸோ அதுவுமே வந்து இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அதோடைய நிறுவனர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸாக வந்து நிறுவனர் ஒருத்தரா வந்து இவர் அறியப்படுறாங்க. அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இந்த இயற்பியல் வேதியியல், அதுலயுமே வந்து அதன் நிறுவனத்துக்கு நிறைய பேர் இருந்தாலும் அதுல ஒருத்தரா வந்து அந்த நிறுவனர்கள்ல ஒருத்தரா வந்து இவர் வந்து அறியப்படுறாங்க. சோ இப்பேற்பட்ட ஜோஹன்னஸ் ஹென்ரிகஸ் வேண்டியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.